வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பன்னீர் வச்சு ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, டேஸ்ட்டாக பண்ணலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, இதில் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். பூண்டு கொஞ்சம் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கிட்டோம், எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு டீஸ்பூன் வரமிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், இதை லைட்டாக வறுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சமாக தண்ணி கலக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். இப்போ மூடி எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சு ஒரு கொதி வரட்டும். கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன். இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இதில் அப்படியே தூவி விட்டுடலாம். பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டிங் பார்க்கலாம். பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதத்து கூட சப்பாத்தி கூட சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.